ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாமஹா R15 வெர்ஷன் 4க்கான இமேஜஸ் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி மாற்றிருக்காங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஜின் டிஸ்கிரிப்ஷன் வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. விவிஏ வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஃப்ளூட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கூலிங்கை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கூலிங் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155.1 cc டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 hp பவர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 16 Nm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குமே தவிர கரெக்டாக சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இக்னிஷனை பொறுத்திருக்கும் டிசிஐ இக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கியரை பொறுத்த வரைக்கும் 6 gears கொடுத்துருக்காங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. டிரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட், ஓகேங்களா. மைலேஜை பொறுத்திருக்கேன் யாமஹா R15 வெர்ஷன் 4ல பார்த்தீங்கன்னா மைலேஜ் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 40 km/l வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R15 வந்து டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 km/h வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல். இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர், டேக்கோ மீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர் இது எல்லாமே டிஜிட்டலில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎஸ் லைட் கூட உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளூயிட் கேஜ், கியர் இண்டிகேட்டர்லாம் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஆயில் லெவல் இண்டிகேட்டரு, பேட்ரி லெவல் இண்டிகேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பேட்டரி இண்டிகேட்டர்லாம் வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிமிட்டர் இண்டிகேட்டர்லாம் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் டைப், பிரேக் அண்ட் டயர். பிரேக் அண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா 282 mm சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 220 mm சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 100/80 கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அலாய் வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீல் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் தான், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்குற மாதிரி தான் தெரிகிறது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா. ஸோ அடுத்து என்னென்னு பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ். கீ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காம்படிட்டிவாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுசுகி ஜிக்ஸர் SF, KTM RC125, யமஹா MT15, பஜாஜ் பல்சர் RSலாம் வந்து இதுக்கு காம்படிட்டிவாக வருது. நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் அண்ட் சேசிஸ். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்கலான்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்களா, மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் டெட்டா பாக்ஸ் ஃப்ரேம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கலர் ஆப்ஷன்ஸ். கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ரேசிங் ப்ளூ, டெக் பிளாக், மெட்டாலிக் ரெட், இம்பாக்ட் எல்லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யாமஹா R15 வெர்ஷன் 4ரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165,000 சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் போட்டிருக்கு. பாடி டைப் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைப் தான். ஃப்ளூட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் தான் இது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.